வணக்கம். இன்றைக்கி மங்கை இல்லத்தில் வந்து வெங்காய சீனி சம்பல் செஞ்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வெங்காய சீனி சம்பலுக்கு தேவையானதை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பெருசு பெருசாக எடுத்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, இது எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சீனி சம்பலுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது சப்பாத்திகள்லாம் 2 நாளைக்கு கெட்டு போகாத இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வாணல் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கிருச்சு, மெலிசாக அரிஞ்சு போட்டதுனால. இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே தக்காளியும் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு 1/2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து சாப்பிடும்போது தனித்தனியாக இருக்கும், அதனால தான் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டிங்களா அப்படி மசாலா மாதிரி வரும், அதனால தான் 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, கடைசியாக வந்து சீனியை சேர்த்துக்கலாம். இது சீனி சம்பலுங்கிறதுனால கடைசியாக சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி வரும். இது வந்து தண்ணியே சேர்க்கலை, எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அதனால் இது வந்து நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். 2 நாள் கெடாமல் இருக்கும். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம். அவ்வளோதான், ஈஸியாக பாருங்கள். 5 நிமிஷத்தில் வெங்காயம் சீனி சம்பல் ரெடியாகிடுச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.